தொடர்வது உங்களூர் உங்கள் குரல் பகுதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சதுரகிரி மலைக்கு செல்ல மூன்றாவது நாளாக வனத்துறையினர் தடை விதித்திருக்கிறார்கள். ஆடி பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி மலையில் உள்ள சுந்தரமகாலிங்கம் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மலைப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அதை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறையினரும் வனத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து மலைக்கோயில் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தடையை அறியாமல் 500-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலையடிவாரத்தில் காத்திருக்கின்றனர். அவர்களில் சிலர் அங்கேயே பொங்கலிட்டு முடி காணிக்கைகளை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 2.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த மேம்பாலம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பாலத்தின் மீது புற்கள் செடிகள் வளர்ந்திருக்கின்றன. இதனால் பாலத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை முறையாக பராமரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் 2 மாதங்களுக்கு பிறகு வைகை கிளை ஆறுகளுக்கு நீர்வரத் தொடங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை, முடாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மூல வைகை ஆற்றின் கிளை ஆறுகளான பொம்மாறு, வெள்ளியாறு, சிற்றாறு, முடாங்கல் ஆறு மற்றும் அரசர் ஆறு ஆகியவற்றில் நீர்வரத் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியுள்ளதோடு வன விலங்குகளுக்கும் குடிநீர் கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. திண்டுக்கல்லில் குறை மாதத்தில் பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளை குப்பை தொட்டியில் வீசிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளியம்மன் கோவில் அருகே நாய் ஒன்று குப்பை தொட்டியில் இருந்து உடலை இழுத்துச் சென்றுள்ளது. அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் நாயை விரட்டிவிட்டு அருகே சென்று பார்த்தபோது அது குழந்தை என தெரிய வந்தது. குப்பை தொட்டியில் மற்றொரு குழந்தையின் உடல் இருந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் குழந்தைகளின் உடல்களை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி 35 கிலோமீட்டர் தூர மிதிவண்டி விழிப்புணர்வு பயணம் கோபி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கியது. தனியார் கல்லூரி மற்றும் சைக்கிள் கிளப் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பயணத்தில் மாணவர்கள், மென்பொருள் நிறுவன பொறியாளர்கள், கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் என 30-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோபி பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பயணத்தை நகராட்சித் தலைவர் நாகராஜ் தொடக்கி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமானோர் கூடினர். சன்வியூ பாயிண்ட் கேலரியில் நின்று சூரிய உதயத்தை குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பார்த்து ரசித்த அவர்கள் தங்களது செல்போன்களில் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு பெற்றுக்கொண்டு விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றுலா படகில் சென்றும் பார்த்தும் ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதியில் கனரக வாகன எஞ்சின் உதிரி பாகங்களை திருடிய 3 சிறுவர்கள் உட்பட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மோரணப்பள்ளியில் உள்ள தனியார் கனரக வாகன எஞ்சின் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதிரி பாகங்கள், லேப்டாப், ஏசி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் மற்றும் 2 வடமாநிலத்தவர்கள் உட்பட 8 பேர் திருட்டில் ஈடுபட்டதும் வேறு பல நிறுவனங்களில் அவர்கள் தொடர் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் திருடப்பட்ட உதிரி பாகங்களை பறிமுதல் செய்தனர். திருச்சியில் நடைபெற்ற இசை கச்சேரி முழுவதும் சங்க இலக்கிய தமிழிசை பாடல்களை பாடி கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார். தனியார் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த இசை நிகழ்ச்சிக்கு களம் இலக்கிய அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. கீர்த்தனை வடிவில் சங்க இலக்கியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் டி எம் கிருஷ்ணா இந்த முயற்சியில் ஈடுபட்டார். இதில் கலந்து கொண்ட 1000-க்கும் மேற்பட்ட கர்நாடக இசை ரசிகர்கள்
தமிழிசை பாடல்களை மகிழ்ச்சியுடன் கேட்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறவுள்ள ஓரி விழாவுக்கான முன்னேற்பாடுகளை வருவாய் கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரியை போற்றும் விதமாக தமிழக அரசு சார்பில் ஆடிப்பெருக்கு நாளன்று விழா எடுக்கப்படுகிறது. இதையொட்டி ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் கொல்லிமலையில் நடைபெறவுள்ள ஓரி விழாவை முன்னிட்டு மலர் கண்காட்சி, வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. விழா நடைபெறவுள்ள தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த கோட்டாட்சியர் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 3 கொல்லிமலைக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. KMC சட்டக்கல்லூரி சார்பில் நடைபெற்ற போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் தொடக்கி வைத்தார். மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தான் சட்டக்கல்லூரியில் தொடங்கி நீதிமன்றத்தில் நிறைவு பெற்றது. சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுத் தொகை மற்றும் பதக்கங்களை மாவட்ட நீதிபதி சொர்ணம் நடராஜன் வழங்கினார். காரைக்குடியில் உள்ள தேவக்கோட்டை ரஸ்தா பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலத்தில் மின்விளக்குகள் இல்லாததால் விபத்து ஏற்படும் சூழல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பாலப்பணிகள் நிறைவடைந்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேம்பாலத்தில் விளக்குகள் பொருத்தப்படாததால் அவதியடைவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது மின்சார வாரியத்தில் இதுகுறித்து பேசி விளக்குகள் பொருத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூரில் நகைக்கடையில் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் 3 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 18 பாஞ்சாலப்பட்டு பகுதியில் பிரவீன் என்பவரின் கடையில் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்நிலையில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றபோது அவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி தப்பிச் சென்றனர். இதனையடுத்து 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்ட 3 கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 2 கிலோ வெள்ளிப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. வழக்கில் தொடர்புடைய மற்றொருவர் தேடப்பட்டு வருகிறார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அரசு மதுபான கடையில் கத்தியை காட்டி பணம் பறித்து சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வளையப்பட்டி அரசு மதுபான கடை விற்பனையாளர் முருகேசன் கடையை மூடிய பின் மற்ற பணியாளர்களுடன் இணைந்து வரவு செலவு கணக்கு பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியை காட்டி விரட்டி 92,000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து விற்பனையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மவுண்ட் பிளசன்ட் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று உலாவரும் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. 100க்கணக்கான குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் உலாவரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு முன் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே பணம் வைத்து சூதாடிய 23 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 21,000 ரூபாய் பணம் மற்றும் 12 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் குஜிலியம்பாறையில் பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர்.